ஸ்ரீ அம்மன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நவகிரக மாளிகை நாகலிங்க சுவாமியின் இனிய காலை வணக்கங்கள். ஜாதகம் சரியாக எழுதப்பட்டுள்ளதா என்று சில பேருக்கு சந்தேகம் வருது. ஜாதகம் உண்மையாலுமே பழிக்குமா என்று சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஜாதகம் உண்மையானது தான், கண்டிப்பாக பழிக்கும். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து இப்போ எழுதப்பட்டதில்லை, பல நூறு ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டது. அதிலிருந்து உருவாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைய தினம் அந்த பரிணாம வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது பல முறையிலே ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா முறையுமே அந்த கோள்களையும் அந்த கட்டங்களையும் அமைப்பையும் சார்ந்து தான் இருக்கிறதோ தவிர வெளியில் இல்லை. அப்படிங்கிற பொழுது உங்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக சரியாக எழுதப்பட்டிருந்தால் அந்த பலனும் கண்டிப்பாக சரியானதாக இருக்கும். ரெட்டை குழந்தை பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரே தாய் தந்தையராக இருந்தாலும் கூட அந்த 5 நிமிடம் 2.5 நிமிடம் இடைவெளியிலே அந்த நட்சத்திராதிபதிகளினுடைய தன்மைகள் மாறிவிடுகின்றது. ஒரே ராசியாக இருக்கும், ஒரே நட்சத்திரமாக இருக்கும், திசா புத்திகள் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியினுடைய தன்மை மாறுபடுவதற்கு சில பூர்வ புண்ணியத்தினுடைய தன்மைகளும் இந்த இடத்திலே உள்ளது. அதனால தான் ஜாதகத்தை சில பேர் நான் நம்புறதில்லை, அது சரியானதாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சரியானது தான், சரியாக எழுதப்பட்டால் எந்த ஒரு ஜாதகமும் சரியானது தான், எந்த ஒரு முறையும் சரியானது தான். அதை நம்ம கடைபிடிக்கக்கூடிய வழியும் வழிமுறைகளும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அவைகள் சரியானதாகவே இருக்கும். இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இனி 12 ராசிக்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி காலபுருஷ ராசிக்கு முதல் ராசி, ஆட்டு கிடா உருவம் கொண்டது. வேகத்தையும் விவேகத்தையும் கொஞ்சம் நிலைநிறுத்தி செயல்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த நாளிலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் எச்சரிக்கை என்று சொன்னேன் என்று கேட்டால், பாதகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்திலே மிக வலிமையாக இருப்பதனாலும், ரெண்டாம் இடத்திலே ஒரு நீச்சம் பெற்ற கிரகத்தோடு ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருப்பதனாலே இந்த நீச்ச பங்க ராஜயோகம் கிடைப்பதற்கு நம்மை நாம் முதல் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு, பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய பகவான் 6 மறைந்து இப்போ 7 வந்துட்டார். 7 ராசியை பார்க்கிறார். ஆனால் ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒருவருக்கொருவர் 2 மாறுவதனாலே சில முரண்பாடான கருத்துக்கள் இந்த நேரத்திலே பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வரும். உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலம் அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒரே வீட்டில் அமைஞ்சிருக்கிறாங்க, 7 அமைஞ்சிருக்கிறாங்க. எதிர்பாராத தன வரவுகள், எதிர்பாராத சில நன்மைகள் நண்பர்கள் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ கிடைக்கக்கூடிய நாளாக இந்த மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ராசியை பார்த்தாலும், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ராசி அதிபதி நட்சத்திராதிபதியான சூரிய பகவான் 6 நீச்சம் பெற்று மறைவதனாலே உங்களுடைய கவனம், செயல்பாடுகள், பேச்சுக்கள் எல்லாம் மிக மிக கவனம். ஏன்னா அந்த கவனமாக அந்த அதிபதிகள் ஒருவருக்கு ஒரு 2 இருக்கிறாங்க. இந்த 2 இருந்தாலேயே நமக்கு சில தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துவிடும். எனவே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி அதே இடத்திலே உச்சம் பெறுகிறார். ராசி அதிபதியினுடைய 7 பார்வையிலே பார்க்கிறார். இந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் நேர்பார்வையாக பார்ப்பது சிறப்பாக அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பாக மாறுகிறது. எனவே சிறப்பு அதுனால் தேவையில்லாத குழப்பங்களை கூட, அதாவது மனசுக்குள்ளே சில இனம் புரியாத இன்பம்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான சில நிகழ்வுகளை நடத்தக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவருக்கொருவர் 2 மறைகிறார்கள். இந்த 2 மறைஞ்சாலே கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நிதானத்தோடு இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக மாறும். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களே, இப்போ மிதுன ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். அவர் ஆட்சி உச்சம் பெற்று அதே இடத்திலே இருக்கிறார்.
இப்போ இதே இடத்துல செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக செவ்வாய் பகவானும் புத பகவானும் ஒருவருக்கு ஒரு ரெண்டு பன்னெண்டில் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக வலிமை குன்றிவிடும். அப்போ கிரகங்கள் வலிமை குன்றும் பொழுது நம்ம நிதானமாக செயல்பட வேண்டும். இதனால தான் தினபலன்கள் தின ராசி பலன்கள் கேட்கும் பொழுது அந்த கிரகங்கள் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று மறைந்திருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு பன்னெண்டாக இருந்தால் ஒரு பக்கம் நல்லதாக இருந்தால் இன்னொரு பக்கம் கெடுதலாக அது மாறிவிடும். எனவே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். அதைப்போல் திருவாதிர நட்சத்திரத்திலே பிறந்த ராகுனுடைய சாரத்திலே பிறந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதை போலத்தான் ராசி அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி பன்னெண்டாம் இடத்திலே நீச்சம் பெற்று அந்த அதிபதியாக புத பகவான் நாலாம் இடத்திலே உச்சம் பெறுகிறான் நீச்ச பங்கம். இப்போ நீச்ச பங்கம் செயல்படுமா அப்படின்னா இந்த ரெண்டு கிரகத்தையும் ஒரே கிரகம் பார்த்தால் செயல்படும். ஒரே கிரகம் பார்க்கிற அப்போ இந்த காரியம் நடைபெறுவதற்கு சில தலை தாமதங்களை கொடுக்கும். அப்போ அந்த தலை தாமதங்களை நாம் சரி செய்து கொண்டோமே ஆனால் இனிவரும் காலங்கள் சிறந்த காலங்களாக அமையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களை இப்போ குருவும் புதனும் ஒருவருக்கொருவர் ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கேந்திர திரிகோணம் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்த முதிர ராசிக்காரர்கள் மிக ஏற்றமுடைய அமைப்பை கொடுக்கும். நீச்சமடைஞ்சிருக்கு எப்படி கொடுப்பார்னு சொல்லுவாங்க. ஏற்றமடைந்திருந்தாலும் ராசிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திர திரிகோணங்களிலே வரும் காலங்களிலே கண்டிப்பாக நல்லதை செய்வார்கள். புரட்டாதி புனர்பூசம் பூசம் சரி புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். இப்போ குரு என்று சொல்லக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பாருங்கள் அஞ்சு ஒம்பதில் இருக்கும். முன்னும் போல் ஒன்னஞ்சு ஒம்பது என்பது திரிகோண ஸ்தானம் என்பதனாலே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனாலே கடகராசியிலே புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு யோகமும் ஏற்றமும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதே சனி பகவானும் சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் மிக அற்புதமான அமைப்பாக இருக்கிறது. ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த அவர்களுக்கு இந்த சந்திர பகவானும் புத பகவானும் ஒன்று அஞ்சு ஒம்பதாக கேந்திர இந்த கடகராசியிலே பிறந்த புனர்பூசம் பூசம் ஆயுதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஏற்றமிகு நாளாக இந்த நாள் அமைகிறது. மகம் பூரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களே முன்பு சொன்னதைப் போல சிம்மராசி அதிபதியாக சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்திருக்கிறார். சில தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வந்து மறையலாம் அல்லது ஏற்கனவே வந்தது கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கலாம். அது மகர ராசியிலே பிறந்தவர்களுக்காக இருந்தால் கொஞ்சம் ஞான மார்க்கத்திலே மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே ஞான மார்க்கத்திலே அது மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இறை வழிபாட்டின் மூலம் அதை சிறப்பாக்கிக் கொள்ளலாம். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சூரியனும் சுக்கிரனும் ரெண்டு பன்னெண்டிலே மீண்டும் அமர்கிறார்கள். இந்த ரெண்டு பன்னெண்டிலே அமைந்தாலே ஒரு பகுதி நல்லாகவும் மறுபகுதி கொஞ்சம் சிறப்புடையதாகவும் இருக்கும். எனவே சிறப்புடையதாக்கிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வத்தை இசை தெய்வத்தை வணங்கி சிறப்புடையதாக்கிக் கொள்ளுங்கள். உத்தர நட்சத்திரத்திலே பிறந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசியதிபதியும் சூரியனே நட்சத்திராதிபதியும் சூரியனே அவர் யாருடைய சேர்க்கையில் இருக்கிறார் என்றால் சுக தர்மாதிபதியினுடைய சேர்க்கையிலே இருக்கிறார். அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சூரியன் செவ்வாய் இணைவு என்பது காலபுருஷ தத்துவப்படி ஒன்று அஞ்சு ஒம்போதினுடைய இணைவு. அப்போ அந்த ஒன்று அஞ்சினுடைய அமைவு இணைவு உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய இனிய நாளாக அமையும். உத்தர நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களை இப்போ ராசி அதிபதி அதே இடத்திலே இருக்கிறார். அப்போ சூரிய பகவான் ரெண்டாம் இடத்தில் ரெண்டு பன்னெண்டாகவே வருகிறது. இப்போ ரெண்டு பன்னெண்டு என்று சொன்னாலே கொஞ்சம் தலை தாமதம் அதாவது நல்லது நடக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் கடுதலாய்ப்பு. இப்போ நல்லது நடக்கக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் வேகமாக அந்த சிந்தனையை செயல்படுவீர்கள் ஆனால் கண்டிப்பாக இந்த உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சிறப்புடையதாக மாறும். அஷ்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முன்பு சொன்னதைப் போல திரிகோணத்திலே ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியும் இருப்பதால் கணிந்து வரக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமையும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த புத பகவானும்
செவ்வாய் பகவான் மீண்டும் ரெண்டு பன்னெண்டிலே அமர்வதனாலே இந்த தலை தாமதங்களை தாண்டி நாம் வெற்றி பெறக்கூடிய வேகத்தை காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாராசி அன்பர்களே, இப்போ ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தன் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்லது. இருந்தாலும் இந்த இடத்திலே சித்திரை நட்சத்திராதிபதி செவ்வாய் அந்த சுக்கரனுக்கு பன்னெண்டிலே அமர்ந்திருப்பது சில தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துடும், தேவையில்லாத குழப்பங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும், சகோதரர்கள் மூலியமாக சில தேவையில்லாத பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே கொண்டு வரும், கவனமாக இருங்கள். அதே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அதிபதி சுக்கரனும் ராகு பகவானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய கேந்திரத்திலே இருப்பதனாலே, திரிகோணத்திலே இருந்து கேந்திரத்திலே இருப்பதனாலே கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாறும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒருவருக்கொருவர் மூணு பதினொன்றாக அமையும் பொழுது இந்த மூணாம் படம் சில பேர் மறைவுன்னு சொல்கிறாங்க. மறைவு என்றாலும் கூட தடையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வீரியத்தை கெடுக்கக்கூடியதாக மாறும். எனவே இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாராசினியர்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகும். அடுத்ததாக விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இப்போ விசாக நட்சத்திரம் அதிபதி குரு, அந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலே இருக்கிறார்கள். அது இல்லாமல் செவ்வாய் பகவான் தன்னுடைய நாலாம் பார்வையாக பார்க்கிறார், ராசி அதிபதி நட்சத்திர அதிபதியை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. இதுவரை தடைப்பட்ட தாமதப்பட்ட சில நிகழ்வுகள் மனதுக்கு கஷ்டமான நிகழ்வுகளெல்லாம் மாறி இனிய நிகழ்வுகளாக இனி வரும் காலங்களில் நடைபெறும். அடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான், அதே செவ்வாய் பகவான் தான், செவ்வாய் பகவான் சனி பகவானை நாலாம் பார்வையாக பார்ப்பதும், செவ்வாய் பகவான் நாலாம் பார்வை பார்க்குற சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கின்ற காலம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய சுகத்தை வாடி வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த விருஷக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாயும் புதனும் ரெண்டு பன்னெண்டாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சில குழப்பங்களை தரக்கூடிய நாளாக இருப்பதால் கேட்ட நட்சத்திரக்காரர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களே, இப்போ ராசி அதிபதி நீச்சம், ஆனால் மூல நட்சத்திராதிபதி உச்சம். இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பதினொன்றாம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ கிரகங்கள் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் கிரக பார்வை பெற்றாலும் அந்த நட்சத்திராதிபதிகள் அந்த ராசி அம்சங்கள் கண்டிப்பாக நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ராசி அதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஒன்றுக்கு ஒருவர் பதினொன்று மூணு பதினொன்றாக மறைவதால் லாபம் உண்டு, விவேகத்தால் மட்டுமே லாபம் உண்டு. அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குருவும் சூரியனும் ஒன்று பத்தாக அமர்வதால் கேந்திர திரிகோணத்தில் இருப்பதால் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான ஏற்றமுடைய நாளாக மாறும். உத்திரம், திருவோணம், அவித்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களே, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் அந்த ராசியிலேயே ஆட்சி அடைந்திருக்கிறார். அதைப்போல் உத்தர நட்சத்திரத்தின் அதிபதி நீச்சமடைந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை அந்த சூரிய பகவான் மேலே படுவதனாலே இந்த சூரியன் சனி பார்வை சில பேர் சரியில்லை என்று சொல்வார்கள். சரியில்லை என்றல்ல, ஒரு கிரகம் ஒரு கிரகம் கேந்திர திரிகோணங்களிலிருந்து பார்ப்பது சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அதுக்கு நல்லது ஒரு விலையை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக மாறும் என்பதில் ஐயமில்லை. அதைப்போல் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்திலே அமர்ந்திருக்கிறதுனாலே கண்டிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கும் சிறப்பான அம்சத்தை கொடுக்கும். அவித்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் ஒருவருக்கு ஒரு மாறி மாறி பார்க்கக்கூடிய அம்சம் இருப்பதனாலே இந்த நாளில் இந்த நேரத்திலே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் மிக அற்புதமாக நடைபெறுவதற்குண்டான அம்சம் அவித்த நட்சத்திரம் மகர ராசியிலே பிறந்தவங்களுக்கு உண்டு. அடுத்து அவித்தம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இப்போ அவித்த நட்சத்திரம் என்று சொன்னால் செவ்வாயினுடைய அம்சம், இந்த அதிபதி சனி பகவான் இவர் ஒருவருக்கு ஒருவர் ஒன்று பத்தில் இருந்து பார்த்து கொள்வதனாலே இந்த அவித்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது. சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ராகு பகவானும் சனி பகவானும் ஒருவருக்கு ஒரு திரிகோணத்திலே அமர்ந்திருப்பது மிக அற்புதமான அமைப்பு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது.
புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ஒன்றே இணைந்திருப்பது பன்னெண்டாம் இடத்திலிருந்து அயன சயன சுகபோக விரயத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தை தரும் நாளாக இந்த நாள் அமைகிறது. புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களே, குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அம்சமும் அந்த இடத்திலே இருக்குது. குரு பகவானும் அந்த நட்சத்திராதிபதியும் குரு பகவான், ராசியாதிபதியும் குரு பகவான். இவர் என்ன பண்ணுறார், தன் ராசிக்கு பதினொன்றாவது ராசியிலே நீச்ச பங்க ராஜயோகத்திலிருந்து சனி பகவானால் பார்க்கப்படக்கூடிய ராசியாக இருப்பினால் இதுவரை நடைபெறாத இந்த சில பல நிகழ்வுகள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே நடைபெறும். உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு அதை போலத்தான் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தே இருக்கிறாங்க, நீச்ச பங்கம். அப்போ நட்சத்திராதிபதியே நட்சத்திராதிபதியை பார்க்கும் பொழுது இந்த உத்தரட்டாதி நட்சத்திராதிபதிகள் இருக்கக்கூடிய பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஏற்றமுடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு புத பகவானும் குரு பகவானும் ஒருவருக்கொருவர் கேந்திர திரிகோணங்களிலே இருப்பது மிக அற்புதமான அமைப்பு. திரிகோணம் என்று சொன்னாலும் கேந்திரம் என்று சொன்னாலும் அந்த 1, 4, 7, 10, 1, 5, 9 மிக சிறப்புடைய இடங்கள். இந்த இடங்களிலே நட்சத்திராதிபதி ராசியாதிபதியும் இருந்தால் கெட்டது நடந்தாலும் அதில் ஒரு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லி இந்த 12 ராசிக்குள்ள ராசி பலன்களை கேட்டீர்கள். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு 12 ராசிக்குண்டான ராசி பலனை சொன்னேன். சில பேர் இப்படியெல்லாம் நான் முன்பு சொன்னதைப் போல ஒரு பல முறையிலே பார்க்கலாம் எந்த முறை சரியான முறை, இதில் எந்த முறை என்பது இல்லை. எல்லாமே அந்த 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசிகள் தான், இதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம். அவங்கவுங்க பிரித்து பார்க்கக்கூடிய பேதம் அவ்வளோதான். ஒரு உணவை நம்ம பல்வேறாக செஞ்சு சாப்பிடுகிறோம் அல்லவா, அதை போலத்தான் பல்வேறாக எல்லா ஒவ்வொருவரும் ஒரு சுவை. அதனால் எல்லா முறைகளுமே சிறந்த முறை என்று கூறி மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.